நற்பவி சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். நற்பவி சொந்தங்களுக்கு எங்களோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே குபேர பூஜை, லக்ஷ்மி பூஜை நல்லபடியாக முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இப்போ தான் பூஜை முடிச்சுட்டு வரேன். இப்போ தான் விளக்கேற்றி ஹாலை வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்காக தீபாவளி ஸ்பெஷல் ஒரு டிஐஒய் வீடியோ. இப்போது இந்த க்ஷணத்தில் வந்து எனக்கு இது இன்ஸ்டண்ட்டாக தோணிது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்போது என்னோடய பூஜை அறையில் வந்து நிறைய சுவாமி படங்கள் இருக்குது. நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பூ வைக்கிறதுக்கு, படத்துக்கு வந்து பூ வைக்கிறதுக்கு வசதி இல்லை. தட் இஸ் எந்த விதமான கொக்கியோ இல்லை எந்த விதமான கிளிப்பிங்கோ இல்லை. ஸோ எப்போவுமே பூ வைக்கும்போது அது டக்கு டக்குன்னு விழுந்துடும், சரியாக நிற்காது. அதே மாதிரி உங்கள் வீட்லேயுமே நிறைய பூஜை அறையில் ஃபோட்டோஸ் இருக்கலாம். ஸோ அதில் வந்து பூ வச்சோம்னா பல நேரத்துக்கு விழுந்துடும், சரியாக நிற்காது. ஸோ இன்றைக்கி அதுக்காக ஒரு சின்ன சொல்யூஷன், காசே செலவில்லாமல் ஒரு சின்ன சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் உங்கள் உங்கள் சுவாமி படத்தை வந்து ஃபோட்டோவை வந்து டேமேஜ் பண்ணாமல் ஒரு சின்ன சொல்யூஷன் உங்களுக்காக. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா, யூஸ் பண்ணினா கம்பி மத்தாப்பு. நான் இங்கே யூஸ் பண்ண கம்பி மத்தாப்பு வச்சுருக்கேன். யூஸ் பண்ண கம்பி மத்தாப்பு, கட்டர், நோஸ் பிளையர். அடுத்தது நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த யூஸ் பண்ண கம்பி மத்தாப்பை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த யூஸ் இந்த கம்பி மத்தாப்பை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் தான் நம்ம எரிய விடுறோம், இன்னொரு பக்கம் வந்து அப்படியே இருக்குது கம்பி, இதை வந்து அப்படியே தூக்கி போட்டுரும். ஸோ இந்த யூஸ் பண்ணாத இந்த போர்ஷனை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த கம்பி மத்தாப்பை வந்து நான் கட் பண்ண போகிறேன். தட் இஸ் யூஸ் பண்ண போர்ஷனும் யூஸ் பண்ணாத போர்ஷனையும் பிரிக்க போகிறேன். பாருங்கள், இது யூஸ் பண்ணாத போர்ஷனை வந்து கட் பண்ணியாச்சு. இது இப்போ ரெண்டு போர்ஷன் வந்திருக்கு. இந்த போர்ஷனை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இந்த போர்ஷன் தான் நமக்கு தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து நம்ம ஃபோட்டோவோட விட்த்துக்கு வந்து கட் பண்ண போகிறோம். சின்ன ஃபோட்டோனால் சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லை பெரிய ஃபோட்டோனால் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஃபோட்டோ சைஸ் பாருங்கள், இந்த விட்த் எடுக்கணும். இந்த அளவுக்கு நான் கட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் கிட்டத்தட்ட பாதி லெவல் வருது. இதுதான் நான் கட் பண்ணினது, கிட்டத்தட்ட 2 இன்ச் சைஸ் வந்திருக்கு. ஸோ இதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இப்போது. அடுத்தது உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சின்ட்டு இப்படி ஒரு அமுக்கு அமுக்குங்க, இப்படி ஒரு பெண்டு கொடுங்க, அது இப்படி வந்துடும். பாருங்கள், நான் வந்து பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். அடுத்தது மறுபடியும் இதை வந்து ஃபோட்டோவுக்கு பின்னாடி வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு அமுக்கு அமுக்கினோம். இப்போ முன் பக்கத்துலேருந்து இன்னொரு ஒரு பெண்டு கொடுக்க போகிறோம். தட் இஸ் இதை நல்லா பிடிச்சின்ட்டு இப்படி ஒரு அமுக்கு. பாருங்கள், இதை நான் பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு யூ ஷேப்பில் வந்திருக்கு. இந்த கேப்பு தான் உங்களோட ஃபோட்டோவோட விட்த்து. அடுத்தது இப்போ இதில் 2 எண்டு இருக்குது, அதில் நீங்கள் ஒரு எண்டை வந்து பிடிச்சிட்டு நோஸ் பிளையரை வச்சுட்டு ஒரு அமுக்கு அமுக்கிட்டு மடக்கிக்கணும். அந்த எட்ஜை வந்து கொக்கி மாதிரி நல்லா வளைச்சி விடணும். பாருங்கள், நான் வந்து வளைச்சி விட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஷேப்பை பார்க்கலாம், இப்படி கொக்கி மாதிரி அந்த ஷேப் வந்துடும். வேணும்னா உங்களுக்கு இன்னும் கூட வளைச்சி விட்டுக்கலாம், ஒரு எஸ் மாதிரி ஷேப் வந்துடும். நம்மளோட கொக்கி வந்து ரெடி ஆகிடுத்து. இப்போ நான் ஃபோட்டோவில் மாட்ட போகிறேன். பாருங்கள், இந்த கொக்கியை எடுத்து உங்களோட ஃபோட்டோவில் மாட்டிக்கலாம். அந்த விட்த்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி அமுக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், நல்லா அமுங்கி உட்காந்துரும். இதில் நீங்கள் பூவை வச்சுக்கலாம். இது நான் பூ வைக்க போகிறேன். பாருங்கள், அழகாக ஃபோட்டோவில் வந்து பூ ஜம்முன்னு உட்காந்துருக்கு. அம்மனோட தலையில் வைக்கிற மாதிரி அழகாக வந்திருக்கு. பாருங்கள், ஃபோட்டோவில் பாருங்கள், பூ வந்து அழகாக ஃபோட்டோவில் வந்து நல்லா உட்காந்துருக்கு. இப்போ எடுக்கிறதும் ஈஸி. இப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா அழகாக வந்துடும். அதே மாதிரி வைக்கிறதும் ஈஸி, உங்களுக்கு கீழே விழவே விழாது. அதே மாதிரி இந்த சேம் மெத்தடில் அந்த கொக்கியில் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டீங்கனாக்கா அதில் ரோஜா பூ கூட வைக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதே மெத்தடில் நீங்கள் இந்த ஒரு பக்கத்தை வந்து அந்த எஸ் ஷேப்பை வந்து கொஞ்சம் கூட பிளையரால் வந்து ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டிங்கனாக்கா அழகாக பூ ரோஜா பூ கூட வைக்கலாம். பாருங்கள், நான் வந்து நன்னா திருப்பி விட்டுருக்கேன், ஒரு மாதிரி ரவுண்டாக வந்திருக்கு. பாருங்கள், இப்போ நான் ஃபோட்டோவில் மாட்டி காமிக்கிறேன். இதுதான் அந்த ரவுண்ட் ஷேப்பு. ஸோ இதை நீங்கள் அழகாக மாட்டிடலாம். இதுதான் ரோஜாப்பூ.
பாருங்கள் ரோஜா பூ எவ்வளோ அழகாக ஜம்முன்னு நின்றுடுது. விழவே விழாது உங்களுக்கு. அந்த கொக்கியில் அழகாக ரவுண்ட் பண்ணி மாட்டிட்டிங்கன்னா அதுக்குள்ளே ரோஜா பூவை நிற்க வச்சிடலாம். பாருங்கள் இதுதான் அந்த கொக்கியோட ஷேப்பு. இந்த மாதிரி கொக்கி பண்ணிட்டீங்கன்னா அழகாக ரோஜா பூ மாட்டலாம். நார்மலாக நீங்கள் மல்லிப்பூ முல்லைப்பூ எது வேணாலும் மாட்டலாம். ரோஜா பூக்கு ரவுண்டாக பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பூ வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் எஸ் ஷேப்பில் வரட்டும். ரோஜா பூ மட்டும் கிடையாது, அந்த ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் எந்த பூ வேணாலும் மாட்டலாம். இந்த மல்லிப்பூ கூட அதே ஷேப்பில் மாட்டிக்கலாம். பாருங்கள் ரெண்டு பூவும் அழகாக உட்காந்துட்டுருக்கு. காம்பு வச்ச பூ இருந்தால் ரோஜா பூ இல்லை சாமந்தி பூ, காம்பு இருக்கிற பூவுக்கு வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். இந்த மல்லிப்பூ இந்த மாதிரி வந்து நீங்கள் எஸ் ஷேப் மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். கீழே விழவே விழாது, அழகாக ஜம்முன்னு உட்காந்துட்டுருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தேவை இல்லாத நேரத்து போது இந்த கொக்கியை எடுத்து கூட விட்டுறலாம். நீங்கள் பாருங்கள் கம்பி நான் மாட்டியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி. என்றைக்காவது நீங்கள் நினச்சிங்க துரு பிடிக்குது அப்படின்னா கூட இதை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஈஸிலி ரிமூவ் பண்ணி வேறு மாற்றிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவுமே டேமேஜ் ஆகாது. எந்த விதமான ஆணியோ ட்ரில்லோ ஹோலோ நீங்கள் போட தேவையில்லை. ஸோ உங்களுக்கு எப்போ யூஸ் பண்ணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத போது நீங்கள் எடுத்துடலாம். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பி சைஸ் தான். உங்கள் ஃபோட்டோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பியை வந்து கட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக நிற்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து ஏன் இந்த கம்பி மத்தாப்பை இதுக்கு சூஸ் பண்ணினேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கம்பி மத்தாப்போட திக்னஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது. நல்லா திக்காக இருக்குது. ரொம்ப தின்னாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. வளைக்கும் போது நல்ல ஃப்ளெக்சிபிளாக வளையிறது. ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ தட் இஸ் வை இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்பி வந்து நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணலாம். சில பேர் வந்து இந்த கம்பி மத்தாப்பாச்சு நம்ம வந்து ஏத்தின கம்பி மத்தாப் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா, நீங்கள் இது யூஸ் பண்ண வேண்டாம் நினச்சிங்கனாக்கா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். நிறைய ஹார்ட்வேர் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி கம்பி கிடைக்கிறது. அதை வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை ஓகே ரீசைக்கிள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இட்ஸ் மோர் யூஸ்ஃபுல். ஏன்னா இன்றைக்கி எனக்கு இந்த கம்பி மத்தாப் ஏற்றும் போது சட்டுன்னு இது வந்து தோணித்து. ஸோ உங்களோட எல்லாரையும் ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் ஆர் ஆன் த வே. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.